ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். நம்ம மசாலா தோசைக்கு கடைக்கு தான் போகணுமா, ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணுமா? வீட்லயே மசாலா தோசை எப்படி சூப்பரா செய்யலாங்கிறத பாக்கலாம். இதுக்கு நான் ஒரு கார சட்னி ரெடி பண்றேன். அந்த கார சட்னிய தோசையில தடவி நம்ம மசாலா தோசை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, பக்கத்துல இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கீங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். இதை எட்டாக கட் பண்ணி நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம், பெருசாக ஒரு வெங்காயம், நான் நீல வாக்கில் நல்லா சன்னமாக பொடியாக அரிஞ்சிக்கிறேன். இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக பீஸ் போட்டுக்குங்க. ரெண்டாக அறுத்து போட்டுக்கிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கிழங்கு வெந்திருக்கு. இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம ஒன்று ரெண்டாக மசித்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய கிழங்காக இதுக்கு தேவையில்லை, கொஞ்சம் பொடியாகவே நம்ம மசித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதுக்கு ஒரு சின்ன சைஸு ஒரு கோழி அளவுக்கு மட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வெங்காயம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் விடுங்க. அடுப்பானலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் கடலை மாவை வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நான் தண்ணியாக கரைச்சி அந்த ஒரு சின்ன கப்பில் நான் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் தேவைப்படும், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நான் உப்பு வந்து நான் அந்த வெங்காயத்துக்கு போட்டதோடு சரி, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ அடுப்பானலில் குறைச்சி வச்சு இந்தளவுக்கு கிரேவி ஆனதும் இதை ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கார சட்னிக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த கார சட்னியை தொடவி நம்ம மசாலா தோசை சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு கோழி சைஸு புளி, பூண்டு வந்து ஒரு ஏழு பல் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப உப்பு ஜாஸ்தி போடாதீங்க. இந்த தேங்காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு அரைச்சி அதையும் அந்த பேஸ்டையும் நம்ம தனியாக இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு மூடி தேங்காய், ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பல் பெரிய பல் பூண்டு, ஒரு மூணு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு இலை கருவேப்பிலை போடுங்க, வாசமாக இருக்கும் நல்லா. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று வைக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நான் பாதி அரைச்ச பிறகுதான் நினப்பு வந்துச்சு. அதனால் சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் வச்சிங்கன்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதும் இந்தளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு சட்னிக்கு மட்டும், நம்ம தேங்காய் சட்னிக்கு மட்டும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காய் சட்னிக்கு நம்ம கொடுத்துடலாம். இப்போ மசால் ரெடி, கார சட்னி ரெடி, தேங்காய் சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை ரோஸ்ட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நல்லா கல்லில் காய வச்சுடுங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தான் ப்ராசஸ்ஸு. நல்லா காய வச்சு மேலே தண்ணியை தெளித்து அப்புறமேட்டு நம்ம ரொம்ப அழுத்தாமல் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக வரும் தோசை. மெதுவாக சுற்றி நல்லா ஒரே மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ரொம்ப மெதுவாகவும் சுற்றாதீங்க, அப்புறம் ஒட்டிக்கும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். மசால் ரோஸ்ட்டுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் கடையில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு மசால் ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டாக மொறு மொறுப்பாக கீழே அந்த கலர் மாற ஆரம்பித்ததுமே நம்ம இப்போ திருப்பி போட்டு, ரொம்பவும் மொறு மொறுனு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் தடவி விட்டு நம்ம போடுறப்ப இன்னும் கொஞ்சம் மொறு மொறுப்பு வரும். இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம உடனே திருப்பிடலாம். ஒரு பத்து செகண்ட்லேயே நம்ம திருப்பிக்கலாம். இதை திருப்பி போட்டு இப்போ நம்ம அந்த கார மசாலா, நம்ம கார சட்னி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை மேலே போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சட்னி போட்டுக்குங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம இதை நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டோம் அப்படின்னா
நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு நமக்கு மசால் கொஞ்சமாக ஒரு பக்கமாக வச்சிடலாம். நான் இப்போ செஞ்ச மசால் வந்து ஒரு 8-9 மசால் தோசைக்கு தாராளமாக வரும். மசால் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா 8 மசால் தோசைக்கு கண்டிப்பாக இது வரும். ஆளுக்கு 2 மசால் தோசைனா கூட ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ மெதுவாக சிம்பிள் அடுப்பானலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா நல்லா சுற்றி மொறு மொறுப்பு வந்துடும். இப்போ அப்படியே மெதுவாக நம்ம சுற்றி எடுத்துட வேண்டியதுதான். இதே ப்ராசஸ் தான் அடுத்த தோசை நம்ம ஊற்றுறப்போவும். இதே மாதிரி நம்ம தண்ணி தெளித்து மாவை வந்து ஊற்றி மெதுவாக நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா, ஆனால் ஒரே கை விடாமல் நம்ம சுற்றி விடணும். சுற்றி விடுறப்ப நம்ம கை எடுக்காமல் ஒரே மாதிரி அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நம்ம சுற்றி விட்டோம்னா ரொம்ப மெலிசாக நமக்கு வரும் தோசை. இந்த திக்னஸ்ஸாக இல்லாமல் மசால் ரோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா தான் மசால் ரோஸ்ட்டுக்கு தோசை நல்லாயிருக்கும். நான் நார்மலாக ஆட்டுற மாவு தாங்க, இதுக்குன்னு தனியாக நான் மாவு ஆட்ட கிடையாது. நான் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு எப்படி ஆட்டுறனோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஆட்டினேன். இது மாவு கொஞ்சம் புளித்ததும் நான் இந்த மசால் ரோஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ லைட்டாக அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லைட் கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு, நான் இது ரெண்டாவது உங்களுக்கு ஏன் நான் இன்னொரு தடவையும் நான் 2 தோசை காட்டுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தோசையில் தெரியாதவங்க கூட 2வது தோசையில் ஓரளவுக்கு இதே ப்ராசஸ்ஸை கண்டினியூவாக நம்ம செய்யணுங்கிறதுக்காக நான் காட்டியிருக்கிறேன். இப்போ ஒரு 10 செகண்ட் விட்டு அதே மாதிரி கொஞ்சம் அடுப்பண்ணல இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறப்ப மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்தது நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை நமக்கு அந்த எண்ணெய்க்கும் மொறுமொறுப்பு தன்மை நல்லா வரும். இப்போ நம்ம மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உடனே நம்ம மேலே மசாலா வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி செமி கிரேவியாக நம்ம செஞ்சு சிக்கன் கிரேவியோட சட்னி இந்த மாதிரி தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா மசால் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கு போய் நம்ம சாப்பிடுவோமே, இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு செய்யாமல் இருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான ஹோட்டல் கடை மசால் ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.